ஆக்டர் மாரிமுத்து அவர்களோட வீட்டு பீரோவில் அள்ள அள்ள குறையாத அளவுக்கு தங்க நகைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் மூலயமா மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சவர் தான் ஆக்டர் மாரிமுத்து. ஆதி குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டரில் பின்னி பெடல் எடுத்திருந்தார். அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலே யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. சாமானிய மக்களும் சரி, அவரோட ரசிகர்களும் சரி, செலிபிரிட்டிஸும் சரி, தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் அவரை பத்தி ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக கிடைச்சிருந்தது என்ன அப்படின்னா, மாரிமுத்து அவர்களோட வீட்டு பீரோல அல்ல அல்ல குறையாத தங்க நகை இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். மாரிமுத்து அவர்கள் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில லைம் லைட்டுக்கு வர்றதுக்கு பல வருடங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அவரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாரு, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனாரு, அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகியிருந்தாரு. ஆனால் அப்போ எதுவுமே அவரால் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியல. இந்த ஒரு எதிர்நீச்சல் சீரியல் வந்ததுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவரோட ஃபேமிலிக்கும் சரி அவருக்கும் சரி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த 2 வருடங்களாக இந்த கிடைச்ச ஃபேம் மூலியமாக அவர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு. நிறைய படங்கள் அதுக்கப்புறம் கமிட் ஆகியிருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன் சார் படத்தில் இருந்தார், ரஜினிகாந்த் சார் படத்தில் இருந்தார், ரிலீஸ் ஆகிற நிறைய படங்களில் இவர் இருந்தார். அதில் கிடைச்ச வருமானத்தின் மூலியமாக வீட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார், புது வீடு கட்டியிருந்தார். அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, இவர் ஆரம்பத்தில் கஷ்டப்படும் போது என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கேன் அப்படின்னு இவரை மட்டுமே நம்பி வந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இவரால் அவங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியலை. குறிப்பாக அவங்க ஒய்ஃபுக்கு 1 கிராம் மோதிரம் கூட அவரால் எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு தான் ஏழ்மையில் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ நல்ல கை நிறைய சம்பாரியம் இருக்கு. அதனால அவங்க ஒய்ஃபு கேட்டதெல்லாம் இவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அண்ட் இவர் விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி தங்க நகைகளாக கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயம்தான் இப்போ தெரிய வந்திருக்கு. அவரோட வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்காகவும் பொண்ணுக்காகவும் மட்டுமே அல்ல அல்ல குறையாமல் தங்க நகை இருந்திருக்கு அப்படிங்கிறது. எல்லாரோட மிகப்பெரிய வருத்தமுமே இதுதான். இப்போ தான் அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தார், லைம் லைட்டுக்கு வந்திருந்தார். இத்தனை வருட போராட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலனாக கிடச்சிச்சு. இந்த ஒரு நேரத்தில் அவர் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியலை. அந்த வகையில் அவரை பற்றி அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த பாம்பே ஞானம் அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அவர் பண்ண தப்பும் நாங்கள் பண்ண தப்பும் இது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கத்தி கத்தி பேசி நடிப்பார். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி வியடாக இருக்கும். நாங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கோம், இதற்காக நீங்கள் இவ்வளோ கத்தி நடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ தான் நடிப்பு வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் அதை அசால்ட்டாக விட்டுட்டோம். ஆனால் அவருக்கு இதயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் அவர் அப்படி கத்தி நடிக்க விட்டுருக்க மாட்டோம். டப்பிங்கில் மட்டுமாவது அப்படி கத்துக்கன்னு சொல்லியிருப்போம். அவரோட இழப்புக்கு இதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படி போனாலுமே யார் வந்து ஆதி குணசேகரனாக நடித்தாலுமே அவரை மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டருக்கு அவர் தான் உயர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.